வெல்கம் பேக் டு பிஎன்ஜி கேமிங் சேனல். இந்த விளையாட்டை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வரப்போ ஈவெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுக்குடுமு கமால்டுமாறு வரப்போகிற பெட்டு ஸ்கின்னு ஃப்ரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அமௌண்ட் ஒன்று வரப்போகுது. ஸோ ஏகப்பட்ட ஈவெண்ட் காத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு. அந்த ஈவெண்ட்டை பார்த்தா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக ஏகப்பட்ட ஈவெண்ட் நம்ம சேனல் சி நம்ம இந்தியன் சர்வர் வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேமிங் டூட் அப்படின்னு ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த சேனலை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளாம் கிடையாது, அப்பா டப்பும் கிடையாது, வெளியே 76 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ 1 மில்லியன் இருக்கிறவங்க 1 லேக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களே சேனலை ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், 1 இயராக வீடியோ போகிறேன், எனக்கு எதுவும் வியூஸ் வரல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே அந்த சேனலில் போய் லிங்க் தரேன். ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே பாஸ் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான். ஸோ பம்பிக்கு நீ வந்து ஒரு ஆஃபர் ஈவெண்ட்னு சொல்லலாம், ஏகப்பட்ட ஆஃபர் உள்ளே வந்து கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, மைக் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் வாய் வளருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா, சாரி அவ்வளோதான் சொல்லுவேன், ஏன்னா வாய் கொஞ்சம் வளருது. ஸோ அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகேவா, சரி ஓகே நம்ம ஈவெண்ட்டுக்குள்ள வந்துச்சு. ஓகே நண்பா, இதான் ஈவெண்ட்டு. ஸோ எடுத்தோன்னே 75% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானுங்க, கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் அந்த பண்டல் இருக்குது, அது மட்டும் நம்ம க்ளூவால் ஸ்கின் இருக்குது, வவுச்சர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லக்கை சுற்றி விட்றேன் பேஸ் பண்ணி, ஏற்கனவே லக்கு இருக்குது. ஸோ நான் மறுபடியும் லக்கை சுற்றி விட்றேன், எவ்வளோ விழுகுன்னு தெரியல. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் லக்கு ஓடுது, லக்கை பார்த்துக்கோங்க, எவ்வளோ லக் விடுவோம் அப்படின்றத கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. விழுந்தா 19, 18 இப்படி விழுக்கலாம், இல்லை 89, 97 அந்த மாதிரி விழுக்கலாம். பார்ப்போம் இவ்வளோ நேரம் சுற்றிக்கு இருக்குது. என்னது 09, ஐயோ 19 மட்டும் விழுந்துடாத, வேணாம் 29 வேணாம், எனக்கு வேணாம் 29 வேணாம். சுற்றுது பார்ப்போம் என்னான்னு. வந்திடும் வந்திடும் அப்பா, ஒருவேளை 69 தாண்டிச்சு, 79 ஓகே காய். ஸோ அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா நாசமாக போனாங்க, 4% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானுங்க. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்ஸ்லேருந்து அம்மு குடும்புக்கு, அதாவது லூரா கேரட்லாம் அதில் 104 டைமண்ட்ப்பா. ஸோ டைமண்ட் ஆயில் ஒரு பண்டில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி ப்ளூ கலர் கண்ணாடி. ஸோ அது இருக்குது நம்மளுக்கு தேர்ட் அனிவர்சரி அன்னைக்கு சோப்பு கலரில் பேட் கொடுத்தாங்களா, அது இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார மட்டும் இருக்குது, அந்த ப்ளூ கலரில் பெட்டி இருக்குது, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த குள்ளாக இருக்குது, அந்த நாய் ஸ்கின் சுபா நாய்க்கு ஸ்கின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன் கிரேட்ஸ், அது ஒரு மேஜிக் பண்டல் நம்ம செலவில் இருக்குப்பா. அந்த பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, X3, X5 அப்படின்னு ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டி எதுக்கு நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா, ஓகே அந்த பெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் மரண மாஸ் நடுவில் இருக்க ஒரு வெள்ள முடி இருக்குது பார்த்தீங்களா, அது மரண மாசான ஒரு பண்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மணி பண்டல், அந்த மணி அமௌண்ட் தராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் பேக் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது தராங்க உள்ளக்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் நமக்கு வரும், ஏன்னா இதில் டைமண்ட் புழுங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் புழுங்குற ஈவெண்ட்டு வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா டெய்லி கூட வரலாம், ஏன்னா அந்த மாதிரி ஈவெண்ட்னா கருணாகரனுக்கு நம்ம இந்தியா சைடுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்னா தூக்க வராதுல இருக்குது. சரி அது என்னமோ தெரிலப்பா, விட்டுருவோம். ஸோ அடுத்து ஒரு டாப்அப் இன்னும் ஒன்று இருக்குது, இது இந்த பெனிஃபிட்ஸ் ஓடுது, இது நம்ம செலவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணால் அந்த பெட்டி என்னத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த குளுவாஸ்க்கு வந்து 500 டைமண்ட் டாப்அப் பண்ணேன், அவங்களுக்கே 500 டைமண்ட் என்ன, அப்போ நம்மளுக்கு எத்தனை டைமண்ட் போகணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்கப்பா. ஓகே நண்பாஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஸ்கின் ஃப்ரீயாக தர போகிறானுங்க. ஸோ இந்த பெட்டு தான் காய்ஸ், இதில் வந்து பெட்டு ஸ்கின்னு தான், பெட்டு இல்லை. ஓகே நான் வந்து ஒட்டார பெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இதில் தர சர்வ இல்லை, அடிக்கடி பெட்டு வரை ஃப்ரீயாக தரானுங்க, மந்த்துக்கு ஒருக்காது ஒரு பெட்டாவது ஃப்ரீயாக தரானுங்க, ஒரு நல்ல சர்வாக தான் பாருக்கு. நம்ம சர்வுக்கு இது கன்ஃபார்ம் வரும். ஸோ நான் ஒட்டார எடுத்துக்கிறேன், ஒட்டார எடுத்துனே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்துச்சு. நான் பெட்டு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் இருந்தால் அது பெட்டு இல்லை, பெயிண்ட் ஆக்கி விட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்மளை பெயிண்ட் ஆக்கிறது எங்களுக்கு இதே மேலே பழப்பா போச்சு போல இருக்கு. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் எப்படி அந்த பண்டலை கலெக்ட் பண்ணுறது, நீ பாடி பண்டலை கலெக்ட் பண்ணால் அந்த டைமண்ட் எப்படி எடுக்கிறது, ஸோ டைமண்ட் உண்மை எப்படி அந்த இதை கலெக்ட் பண்ணுறது டோக்கன் அப்படிங்கிறீங்கன்னா. ஸோ நேராக ஸ்டோருக்குள்ள வந்துடும், கிரேட்ஸுக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே இந்த பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறமா, அந்த பண்டல்லேருந்து அதுக்கப்புறம் அந்த எமோட்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, சின்னிங்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தயவுசெய்து ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க, உங்களால் முடியும் கண்டிப்பாக முடியும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். லவ் யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.